يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم. الله تعالى قرآن الله சகோதர சமயத்தவர்களோடு யாரோடு எப்படி பழக வேண்டும் என்பது பற்றி எல்லாம் சொல்லுவான். மூமின்களை பார்த்து, யார் உங்களுக்கு எதிரிகளாக இல்லையோ, யார் உங்களுடைய வீட்டை விட்டும் வெளியேற்றவில்லையோ, உங்களை எதிர்த்து போரிடவில்லையோ, அவர்களிடத்திலே நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்வதை எல்லாம் தடுக்க மாட்டான். அவர்கள் முஸ்லிம்களாக இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் உங்களுடைய எதிரிகள் கிடையாது என்பதனால் நீங்கள் அவர்களோடு அன்றவர்களும் மற்றும் புத்தித்தோ இல்லை நல்ல விதமாகவும் நடந்து கொள்ள வேண்டும், நீதமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே இதை செயல்படுத்தி காட்டினார்கள். தங்களுடைய வாழ்நாளிலே மற்றவர்களுக்கு சொல்லவும் செய்தார்கள், தாங்கள் செயல்படுத்தியும் காட்டினார்கள். மக்கா வெற்றி அடைந்தது இதில் 8வது ஆண்டு. மக்காவில் இருக்கிற காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் இருந்தவர்கள் நிறைய தொல்லைகளை கொடுத்தார்கள். கொஞ்சம் தொல்லைகள் கிடையாது. தாயிபிலே கல்லால் அடித்தார்கள். மக்காவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருக்கும்போது ஒட்டக குடலை கொண்டு மேலே போடுவார்கள். போகிற பாதைகளிலே முட்களை பரப்பி வைப்பார்கள். இப்படியெல்லாம் தொந்தரவு கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் 3 ஆண்டு காலம் ஊரைக்கு விலக்கி வைத்தார்கள். குறைசி அந்த ஹாஷிம் குடும்பத்தார்களை 3 ஆண்டு காலம் ஊரை விட்டே விலக்கி வைத்தார்கள். யாரும் அவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று அவ்வளவு தொல்லைகளை எல்லாம் கொடுத்தார்கள். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்றார்கள். மதீனாவுக்கு சென்று 8வது வருடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில் மக்காவுடைய அதிகாரம் வருகிறது. மக்காவை வெற்றி கொள்கிறார்கள் எந்த யுத்தமும் இல்லாமல். இந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொண்டு இருக்கலாம். தங்களுடைய எதிரிகள் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தார்கள் அதுவெல்லாம் அவர்களுடைய மனதில் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட பொது மன்னிப்பை அறிவித்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வாசகத்தை சொல்லி காட்டினார்கள். உங்கள் மீது இன்று எந்த படிப்பு வார்த்தைகளும் கிடையாது, எந்த குற்றமும் கிடையாது. அவர்கள் மொத்தமாக மன்னிப்பு வழங்கினார்கள், பொது மன்னிப்பு வழங்கினார்கள். அவ்வளவு இருக்கும் ஏனென்று சொன்னால் இப்பொழுது அவர்கள் நம்முடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறார்கள், என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆனாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கினார்கள். அத்தோடு அபூ சுஃபியான் அந்த சமயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த சமயத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதுவரையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போரிட்டவர், தலைமையேற்று போரிட்டார். அந்த அபூ சுஃபியான் அந்த சமயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, யார் ரசூலுல்லா, அபூ சுஃபியான் சமூகத்தில் ஒரு பெரிய நபர், அவருக்கு தனியா ஏதாவது ஸ்பெஷலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளு அப்படின்னு சொன்னாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்டபத்தில் தாரா அபூ சுஃபியான் பொதுவா ஆமி. இன்னைக்கு மக்காவிலே முஸ்லீம்கள் உள்ளே நுழைகிறார்கள். யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள் நுழைந்து விட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு என்று சொன்னார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். உடனடியாக அவர்களுக்காக அறிவிக்கிறார்கள், அவருடைய வீட்டுக்குள் யார் போனாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு. தங்களுடைய வீட்டுக்குள் யார் நுழைந்து கொண்டார்களோ எதிர்த்து வராமல் அவர்களுக்கும் பாதுகாப்பு. இப்படி பொதுவான அறிவிப்பை செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது நபி அவர்களுடைய மிகச்சிறந்த நற்குணத்தை எடுத்து காட்டுகிறது. மற்றவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மற்றவர்கள் உடல்நலம் இல்லாமல் விட்டாலும் கூட சுகநலம் விசாரிப்பார்கள். சுகநலம் விசாரிப்பது நல்லதொரு சுன்னத். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்கள், நமக்கு பழக்கமானவர்கள், நம்முடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருப்பவர்கள், நம்மோடு தொழில் செய்பவர்கள், அப்படி யாராவது உடல்நலம் இல்லாமல் இருந்தால் அவர்களை போய் சுகநலம் விசாரிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத சிறுவனை சுகநலம் விசாரிக்க சென்றார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது. அதே போன்று யாராவது நம்முடைய தெருவிலே, நம்முடைய வீட்டுக்கு பக்கத்திலே, நம்முடைய சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் யாராவது இறந்து விட்டால் அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதை கூட, ஆறுதல் சொல்வதையும் கூட மார்க்கம் வலியுறுத்துகிறது. சட்ட வல்லுநர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் இறந்து விட்டாலும் கூட அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லுங்கள். அசல ஹல்லா முபாரக வாக்கலப்பக்க என்கிற வாசகத்தை கூட சொல்லி வைப்பார்கள். உங்களுடைய நிலைமையை அல்லாஹ் சீராக்கி வைப்பானாக, உங்களுக்கு நல்ல பதரத்தை கொடுப்பானாக என்று சொல்லுமாறு மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். எனவே நம்முடைய சகோதர சமயத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் யாராவது துக்கத்தில் இருந்தால் அவர்களுக்கு நாம்
ஆறுதல் சொல்வதும் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது என்பதை மார்க்கம் அழகாக சொல்லுகிறோம். அதே போன்று நாம் அவர்களோடு வியாபார ஒப்பந்தம் கொடுக்கல் வாங்கல் இதையெல்லாம் மார்க்கம் தடை செய்யவில்லை. நம்முடைய மார்க்கம் நமக்கு, அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு, நம்முடைய வழிபாடு நமக்கு, அவர்களுடைய வழிபாடு அவர்களுக்கு. ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் நம்மோடு நட்புறவாக இருக்கிறார்கள் என்கிற பொழுது அவர்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், வியாபாரத்தில் ஈடுபடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்ட பிறகும் கூட முஸ்லீம் அல்லாதவர்களுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருந்திருக்கிறார்கள். இதிலே மார்க்கத்திற்கு எந்த தடையும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்களோடு பொருளாதார உறவு வைப்பதை மார்க்கம் தடையாக குறையாக பார்க்கவில்லை. சஹாபாக்களில் பலரும் கூட முஸ்லீம் அல்லாதவர்களின் கீழ் இருந்து வேலை செய்திருக்கிறார்கள். முதலாளி முஸ்லீம் அல்லாதவராக இருந்திருக்கிறார்கள். கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆத்மின் வாயிலுக்கு கீழ் இருந்து வேலை செய்திருக்கிறார்கள். அப்படி கொடுக்கல் வாங்கல் பொருளாதார ரீதியான தொடர்பு இதற்கும் கூட மார்க்கம் தடை விதிக்கவில்லை. நல்ல முறையில் அவர்களோடு நம்முடைய நேர்மையை அவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். இஸ்லாத்தினுடைய வியாபாரத்திலே பொருளாதாரத்திலே எவ்வளவு நேர்மை இருக்கிறது என்பதை அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லவும் வேண்டும், எடுத்து நாம அவர்களுக்கு நடந்து காட்டவும் வேண்டும். சல்லதாலை சிறவர்கள் வபாத்தாகக்கூடிய சமயத்திலே அவர்களுடைய போர் ஆடை உருக்கு சட்டை அடமானமாக வைக்கப்பட்டிருந்தது. அது யாரிடத்திலே? இந்த யகூதியின் ஒரு யூதனிடத்தில் தான் இருந்தது. சல்லதாலை சிறம் அவர்கள் தங்களுடைய உருக்கு சட்டையை யூதனிடத்திலே கொடுத்து தங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான தானியங்களை வாங்கி கொண்டார்கள். இப்படி அவர்களோடு பரஸ்பரம் தொடர்பு வைப்பது, அவர்களோடு நட்பு வைத்துக் கொள்வதை அல்லாஹு தஆலா தடுக்கவில்லை. மார்க்கம் அதை நல்ல பழக்கமாக நல்ல பண்பாடாகவும் பார்க்கிறது. மற்றவர்கள் ஏதாவது ஹதியா கொடுத்தால் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்போடு ஏற்றுக்கொள்வார்கள். அதே போன்று அவர்கள் தாவத்து கொடுத்தால் கூட அதையும் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு தடவை ஒரு யூத பெண்மணி தாவத்து கொடுத்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. சென்றார்கள், போய் உணவருந்தினார்கள். அந்த யூத பெண்மணி அந்த உணவிலே விஷம் கலந்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்மணியை மன்னித்து விட்டார்கள். அந்த விஷத்தினுடைய தொல்லை அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் சரித்திரத்தில் பார்க்கிறோம், வஃபாத்துடைய சமயத்திலும் கூட அந்த விஷத்தினுடைய தன்மை வேலை செய்தது என்று. அப்படிப்பட்ட பெண்மணியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விட்டார்கள். அவர்கள் கொடுத்த தாவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கொடுக்கிற ஹதியாவை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாமும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய விசேஷ நாட்களிலே, நம்முடைய நோன்பு நாட்களிலே, நம்முடைய பெருநாட்களிலே அவர்களுக்கு நாம் ஏதாவது விசேஷமான உணவு செய்தால் அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் நமக்கு கொடுத்தால் அதை வாங்குவதிலும் தவறில்லை. இப்படி ஏராளமான செய்திகளை மார்க்கம் சொல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தட்ட வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இஸ்லாமிய ஆட்சி நடக்கும் பொழுது முஸ்லீம் அல்லாதவர்கள் அங்கே இருந்தால் அவர்களை பார்த்து யார் காபிர் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. காபிர் என்ற தவறான வார்த்தை இல்லை, திட்டுகிற வார்த்தை இல்லை. இஸ்லாம் மதத்தை நிராகரித்தவர் என்று அர்த்தம். அது தவறான வார்த்தை இல்லை. ஆனாலும் கூட அவருக்கு அது கஷ்டமாக இருந்தால், நீங்கள் அவர்களை பார்த்து காபிர் என்று சொல்லுவது அவர்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்குமையானால் அப்படி சொல்வது எதிர்த்தியுமோ அவர் பாவியாகி விடுவார் என்று சொல்வார்கள் கட்டவர்கள். அந்த வார்த்தையை கூட அவர்களுடைய மனதை துன்புறுத்தக்கூடிய வார்த்தை அது சரியாக இருந்தாலும் கூட அதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து தருகிறார்கள். அப்பொழுது வழிகாட்டியாக யார் தருகிறார் தெரியுமா? முஸ்லீம் அல்லாத ஒரு நபர் தான் வழிகாட்டியாக தருகிறார். முஸ்லீம் அல்லாத ஒரு நபருடைய வழிகாட்டுதலில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து தருகிறார்கள். அந்த காலத்திலும் எதிரிகள் இருந்தாலும் நல்லவர்களும் இருந்திருக்கிறார்கள், நபியோடு நட்புறவோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நட்புறவோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் அப்படிப்பட்ட சூழல் தான். நாட்டினுடைய பல பாகங்களில், வட மாநிலங்களிலே உள்ள சூழ்நிலை மிக மோசமாக இருந்தாலும் கூட அதிலே வேண்டுமென்றே வெறுப்புணர்வு ஊட்டி வளர்க்கப்படுவது போன்று, முஸ்லிம்களின் மீது தேவையில்லாத வெறுப்பை ஊட்டி வளர்க்கப்படுவது போன்று சமீபத்தில் கூட டெல்லியிலே கட்டிடங்கள் எல்லாம் இடித்து புல்டோசர் மூலமாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அதிகாரம் கையில் இருக்கிறது என்பதனால் நாம் நம்முடைய சூழல், நம்முடைய மாகோலை நல்ல நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கக்கூடிய பழகக்கூடிய நல்லவர்கள், சகோதர சமயத்தவர்கள் அன்பாக பண்பாக பழகி, மார்க்கம் நமக்கு இது வந்து அவர்கள் எதிரியாகிவிடக்கூடாது என்பதற்காக அல்ல, 1400 வருடங்களுக்கு முன்பாகவே நமக்கு சொல்லித்தந்த ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு. நாம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. நாம் அதை எடுத்துக்கொள்ளாததன் காரணமாக சில சமயம் அதுவே நமக்கு எதிராக மாறிப்போய்விடுகிறோம். எனவே இதை நாம் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய பகுதிகளிலே அது மாதிரியான ஒரு வெறுப்புணர்வு வராமல் அதை தடுத்து நிறுத்துவதற்கு வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பழக்க வழக்கங்கள், அணுகுமுறைகள் அதற்கு ரொம்ப பயன் அளிக்கும். அல்லாஹு தஆலா விளங்கி செயல்படுத்தும் நல்வானாக.